ஜாதவீர ஆஞ்சனைய பேர ஆனாலும் அவளை பார்த்த அடங்காத காள அடிச்சு போடுவாள் ஆனாலும் அவளை பார்த்த கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொள்ளுதே ஏ மனசு 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 வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. சொல்லுங்க. என் பேரு மலர். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதான் அந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன விஷயம்? நீங்க விவாகரத்து கேஸ் எடுத்துட்டு வந்திருந்தா நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் இல்லை. இது குழந்தை விஷயம். குழந்தை விஷயமா? ஆமா, என் ஹஸ்பண்ட் பேரு தமிழ். நாங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது என் கணவரோட தம்பியும் அவரோட மனைவி நந்தினியும் எங்க கூட தான் இருந்தாங்க. நானும் அவங்களும் ஒரே சமயத்துல தான் குழந்தைய பெற்றுக்கிட்டோம். அந்த சமயத்துல தான் என்னோட குழந்தைய நந்தினி கிட்டையும் நந்தினியோட குழந்தையே என்கிட்டயும் கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? எதுக்காக அப்படி பண்ணாங்க? நந்தினிக்கு பெண் குழந்தைனா பிடிக்காது. பெண் குழந்தையா இருந்தா அதை கொன்னுடுவேன்னு அவங்க கோவத்துல சொன்னாங்க. அதனால என் கணவர் பயந்துகிட்டு நான் பெத்த ஆண் குழந்தைய அவர் தம்பிக்கிட்ட தூக்கி கொடுத்துட்டாரு. அவ குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்ப இருந்த குடும்ப சூழ்நிலையில எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். அந்த பெண் குழந்தையோட பேர் என்ன? அந்த பெண் குழந்தையோட பேரு மேகனா, பையன் பேரு கார்த்திக். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் 6 வயசு ஆகுது. ஒரு சின்ன பிரச்சனையில அவங்க கிட்ட இருக்கிறது தன்னோட குழந்தை இல்லைன்னு என்கிட்ட இருக்கிற மேகனா தான் அவங்களோட குழந்தைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை இருக்கிறதால இப்ப அவங்க குழந்தை அவங்களுக்கு வேணும்னு கோர்ட்ல நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் மேகனாவை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. மேகனா தான் நீங்க பெத்த குழந்தை இல்லையே. நீங்க பெத்த குழந்தை கார்த்திக் தானே? அது சரி, அவங்க அந்த குழந்தைய கொடுத்துருவாங்கல்ல? ஆமா, அந்த குழந்தைய அவங்க கொடுத்துறதா சொல்றாங்க. மேகனாவை ஒப்படைக்க சொல்றாங்க. சரி, நீங்க பெத்த குழந்தைய ஏன் வேண்டாங்கிறீங்க? பெத்த குழந்தை வேண்டான்னு சொல்லல. மேக்னாவ தான் என் குழந்தைன்னு பாசமா வளர்த்துட்டேன். அவ மேல உயிரியே வச்சிருக்கேன். அவ 2 மாசம் முன்னாடி வரைக்கும் அவ வாய் பேச முடியாம இருந்தா. அப்படி அவ இருக்கும்போது அவளை பொத்தி பொத்தி வளர்த்த. வாய் பேச முடியாதுன்னு அதிகமா பாசத்தை காட்டி வளர்த்துட்டேன். இப்ப அவளுக்கு பேச்சு வருது. அவ அம்மானு என்னதான் கூப்பிடுற. இப்போ என்னால அவளை விட்டு கொடுத்து வாழ முடியாது. அதை நினைச்சு பார்க்க கூட முடியல. எனக்கு மேக்னா தான் வேணும். எனக்கு மேக்னா வேணுங்கிறத விட மேக்னாவுக்கு நான் வேணும். சரி, இப்போ உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? எங்க வீட்டுல நான் என்ன சொல்ல வரணும் அதையே தான் அவங்களும் விரும்புறாங்க.
உங்க கணவர் சொல்லுங்க, உங்க கணவர் என்ன சொல்றாரு? இல்ல, அவர் எப்பவுமே அவங்க தம்பி குடும்பம்னு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவர் பெத்த குழந்தை மேல உள்ள பாசத்துல அப்படி சொல்றாரா இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றாரான்னு தெரியல. கரெக்டா என்னால சொல்ல முடியல. ஆனா அவர் மேக்னாவாங்க கொடுத்துட்டு கார்த்திக்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்றாரு. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. அதனாலதான் உங்களை சந்திக்க வரும்போது கூட நான் அவரை கூட்டிட்டு வரல. சரி, இப்ப இந்த கேஸ் எந்த அடிப்படையில ஜெயிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்கிட்ட இருக்கிற பெண் குழந்தைய வேண்டான்னு தூக்கி போடுற தாய் நான் கிடையாது. இந்த குழந்தைய ஏன் குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம்தான் எனக்கு பெருசா தெரியுது. எனக்கு மேக்னா வேணும். உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். என் குழந்தைய என் கூட தக்க வைக்கணும். நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சரி, முதல்ல உங்களுக்கு நாம கவுண்டர் நோட்டீஸ் அனுப்புவோம். கோர்ட்ல பாத்துப்போம். நேசிச்ச ஒருத்திக்காக கடிதம் எழுத போறேன். எப்படி ஆரம்பிக்கணும்னு தான் தெரியல. நீ சட்டப்படி நான் உன் கனவை இல்லைன்னு தூக்கி போட்டாலும் நான் இன்னமும் உன்னை என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். நம்ம உறவை நான் தூக்கி போடல. நாம பிரிஞ்சிருந்தாலும் உன்னோட நினைவுகளை நான் மனசுக்குள்ள சுமந்துகிட்டு இருக்கேன்.
மலர், இப்போ சொல்றேன், நீ இப்படி செய்யறதுனால இந்த பிரச்சனை முடியாது. மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் இருக்கும். போராடி கடைசியில மனசை காயப்படுத்திக்கிறத விட இப்பவே உண்மையை உணர்றது தான் நல்லது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க என் மனசு புரிஞ்சுக்கலையே, அப்புறம் நீங்க சொல்றத நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? இப்படி பேசினா எப்படி? எனக்கு இப்படிதான் பேச தெரியும். கோர்ட்டுக்கு போனா முடிவு வராது. வராதுன்னா? இதுக்கு தீர்ப்பு சொல்றதுன்றது உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. பல வருஷமாகும், இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க கூட இந்த கேஸ் போயிட்டே இருக்கலாம். அப்ப இன்னும் நல்லது. அது வரைக்கும் என் குழந்தை என்கிட்ட தானே இருக்கும். என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாள் மேகனாவை பிரிஞ்சுதானே ஆகணும். அதை புரிஞ்சுக்க. அப்ப ஏன் மேகனாவை கொண்டு வந்து என் கையில கொடுத்தீங்க? மேகனாவை பிரிய வேண்டியது வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி. அப்போ நீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிடுவீங்க. நேத்து இருந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. நாளைக்கு வேற மாதிரி சொல்வீங்களா? உங்க இஷ்டத்துக்கு மாறுறதுக்கு என்ன மனுஷன் நினைச்சீங்களா, பொம்மை நினைச்சீங்களா? மனுஷன் நினைச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். யாருக்காக புரிஞ்சுக்கணும், எதுக்காக புரிஞ்சுக்கணும்? எல்லாருக்காகவும் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம சந்தோஷத்துக்காக புரிஞ்சுக்கணும். நீங்க வேணும்னா சந்தோஷமா இருக்கலாம், ஆனா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். மேக்னாவை பிரிஞ்சு நிச்சயமா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்போ எனக்கு மேகனா மேல பாசம் இல்லன்றியா? நிச்சயம் இல்ல. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. கண்டிப்பா இருக்கு, அதனாலதான் இப்படி பேசுறேன். அப்ப சொல்லுங்க, எதுக்காக என்னையும் மேகியும் பிரிக்க பாக்குறீங்க? ஏய், உங்ககிட்ட இருந்து மேகனாவை பிரிக்கிறது என் நோக்கம் இல்ல, அவளை பெத்தவங்களோட சேர்க்கறதா என் நோக்கம். ஏன் தெரியுமா? மேகனாவும் நம்ம பையன் கார்த்திக்கும் பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு என்ன போலவே அனாதையா வேற ஒருத்தவங்களோட வளர வேண்டாம். அவங்க பெரியவங்கள அனுப்புறோம், அந்த குறையும் கவலையும் அவங்களுக்கு இருக்க வேண்டாம். இப்ப யோசிக்கிறத அப்ப யோசிச்சிருக்கணும், குழந்தைய மாத்திரத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். வாழ்நாள் முழுக்க இந்த உண்மை வெளியே வராதுன்னு நினைச்சேன். இப்ப நான் ரெண்டு குழந்தைங்களும் உண்மை தெரியுமே. நாம எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் நாம பெத்தவங்க இல்லைன்னு அந்த குழந்தைங்க மனசுல பதிவாயிருக்கும். மேகனாவுக்கு ஏன் கூட இருக்கணும்னு தான் ஆசை. என்னை விட்டு அவ பிரிய மாட்டான். இங்க பாரு, இப்ப இருக்கலாம், ஆனா வளர்ந்து ஒரு வயசுக்கு வந்த அப்புறம் அவங்களுக்கு அந்த கவலை இருக்கும். அந்த குறை வாழ்நாள் முழுக்க அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏன் நம்ம பெத்தவங்க கிட்ட வளரல அப்படின்ற கேள்வி அவங்க மனசுக்குள்ள வந்துட்டே இருக்கும். அது எனக்கு இருக்கு. நான் அனாதன் தெரிஞ்ச மறு நிமிஷத்துல இருந்து என்ன ஏன் என்னை பெத்தவங்க அனாதையா விட்டாங்க, என் அப்பா அம்மா யாருன்ற கவலை எனக்கு இருந்துட்டே இருக்கு. அந்த வழி உனக்கு புரியாது. இப்ப எனக்கு இருக்கிற கஷ்டம் நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இருக்க கூட இவ்வளவு தூரம் சொல்றேன். அந்தந்த குழந்தை அவங்க உங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதா நல்லது. ஓ அப்படியா? அப்ப ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இத்தனை வருஷமா மாமா கிட்ட தானே வளர்ந்தீங்க, நீங்களும் அனாத தானே? நீங்க மாமாவோட சொந்த மக இல்லையே, சக்தி தானே அவர் பெத்த மக? அப்போ நீங்களும் மாமாவை விட்டு பிரிஞ்சிருங்க, அவரை பார்க்காதீங்க, அப்பான்னு கூப்பிடாதீங்க. வலிக்குதா? கோவம் வருதா? எனக்கும் இதே மாதிரிதானே வலிக்கும், எனக்கும் இந்த மாதிரிதானே கோவம் வரும். கட்டின பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க முடியல, அவளோட வேதனையை புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீங்க என்ன நேரமோ அவங்கள பத்தியும் அவங்களோட சந்தோஷத்தை பத்தியும் யோசிச்சுட்டு இருப்பீங்க. போதும், இனிமே என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல.
காபி குடிங்க. அண்ணே, காபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேக் கடை வரைக்கும் போயிட்டு வாங்க. ஆமா, கடை எத்தனை மணிக்கு திறப்பாங்க? இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல தந்துருவாங்க. என்ன மேகனா பாப்பா கேக் சாப்பிடுன்னு கேட்டாளா? பாப்பா சாப்பிடறதுக்கு இல்லன்னு, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள். ஓ, ஆமால்ல, இருக்கிற பிரச்சனையில என்ன நாள் என்ன கிழமைன்னு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஆமா, எங்க உங்களை காணும்? ரூம்ல தான் இருக்காங்க. பார்த்தா ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிற மாதிரி தெரியல. என் மகன் இருக்கானே, அவனுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியா போச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மல்லு கட்டிட்டு நிக்கிறான், கூப்பிட அவனை. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையில நாம மூக்கு நுழைக்க வேண்டாம், அவங்களே சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி நினைச்சு நாம கண்டுக்காம இருந்துட முடியுமா? நல்ல நாள் அதுமா. நீங்க ஒரு பிரச்சனைய பேசி அவங்களை சங்கடப்படுத்த வேணாம். நீங்க போய் ஒரு நல்ல கேக்கா பார்த்து வாங்கிட்டு வாங்க. அப்படியே அவங்க பேரை எழுதி வாழ்த்துக்களையும் எழுதி சொல்லுங்க. சரிம்மா, வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அவங்க ரெண்டு பேரும் புது துணி எடுத்த மாதிரி தெரியலன்னு, அப்படியே நம்ம கடையில ரெண்டு பேருக்கும் துணி எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா, இப்ப துணியை வாங்கி எப்ப தச்சு போடுவாங்க? நம்ம கடையில ரெடிமேட் இருக்குல்லண்ணே, ஒரு வேஷ்டி சட்டை எடுத்துக்கோங்க. அப்படியே மலருக்கு ஒரு நல்ல புடவையை பார்த்து எடுத்துட்டு வாங்க. மலரோட அளவு ஜாக்கெட்டையும் தரேன். நம்ம கடை பக்கத்துலயே ஒரு டெய்லர் இருக்காருல்ல, கையோட தச்சு கொடுத்துருவாரு. சரிம்மா, அந்த அளவு ஜாக்கெட் எடுத்துட்டு வா, அப்படியே நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. மேடம். யாரு மேடம்? யாருப்பா? பள்ளிங்கிறது யாரு? அவங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. ஏன் பொண்ணுதான். இதுல ஒரு சைன் போட்டுருங்க. கொடு. தேங்க்யூ மேடம். வள்ளி. என்னம்மா? உனக்கு ஏதோ கொரியர் வந்திருக்குமா? என்ன பார்சல்னு தெரியலையே. என்ன இவ என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கா? இவ இஷ்டத்துக்கு விட்டதுனால்தான் இன்னைக்கு இந்த நிலைமை. அன்புள்ள மனைவி வள்ளிக்கு மன்னிக்கணும். மனைவின்னு சொல்றது உனக்கு கோபத்தை தரலாம், இல்லனா நான் உன் மேல வச்சிருக்கிற அக்கறையை காட்டலாம். நீ சட்டப்படி உன் கனவை இல்லைன்னு தூக்கி போட்டாலும் என் மனசுல என்னோட மனைவியா நீ இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்க. விவாகரத்து வேணும்னு நீ தான் வாங்கினிய ஒழிய நான் கொடுக்கல. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே நான் உன்னை மனைவியா தான் நினைச்சிக்கிட்டு இருக்க. இந்த நாளையும் உன்னையும் மறக்க முடியாம தான் இந்த பரிசையும் லெட்டரையும் எழுதி அனுப்புறேன். இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஆனா நான் மறக்க முடியாத நாள் நம்ம திருமண நாள். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து திருமண நாளை கொண்டாட வேண்டியது. நாம வேற வேற இடத்துல இருந்து
திருமண வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னடா அவன் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் திருமண நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கானேன்னு உனக்கு கோபம் வரலாம், இல்ல ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருக்கலாம். இதுல அதிசயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. சட்டப்படி நீங்க புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஒரு பேப்பர்ல எழுதி முத்திரை குத்துறதுனால நம்ம உறவு அறுந்து போகாத. மனசு போட்ட முடிச்சு இன்னும் அப்படியே இருக்கு. என் மனசுல நீ வாழ்ந்துட்டு தான் இருக்க. நான் உனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உன்னை பத்தின நினைவுகள் என்னை தொடர்ந்துகிட்டே தான் இருக்க. நீ சந்தோஷமா இருப்பேன்னு நம்புறேன்.